வேந்தரின் அந்திமாலை தொடர் செய்திகளுக்காக பிரவீனா ராகப்பிரியா. முதலில் தலைப்புச் செய்திகள். வங்கக்கடலில் புதிய காற்றழுத்த தாழ்வு நிலை, தமிழகம் புதுவையில் மழை நீடிக்கும். ஊழல் ஒழிப்பு நடவடிக்கையை விமர்சிக்கும் எதிர்க்கட்சிகள், பிரதமர் மோடி குற்றச்சாட்டு. பதான்கோட்டில் பயங்கரவாதிகள் தாக்குதல், ஒருவர் சுட்டுக்கொலை, மூன்று பேர் தப்பியோட்டம். திருச்சி வெடிமருந்து தொழிற்சாலை உரிமம் ரத்து, விபத்து தொடர்பாக 5 பேர் கைது. வங்கக்கடலில் உருவாகியுள்ள புதிய காற்றழுத்த தாழ்வு பகுதியால் அடுத்த 24 மணி நேரத்திற்கு தமிழகம் மற்றும் புதுச்சேரியில் மழை நீடிக்கும் என சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. சென்னையில் செய்தியாளர்களுடன் பேசிய வானிலை ஆய்வு மைய இயக்குநர் ஸ்டெல்லா, மேலடுக்கு சுழற்சி காரணமாக வங்கக்கடலில் புதிய காற்றழுத்த தாழ்வு உருவாகியிருப்பதாக கூறினார். லட்சத்தீவு அருகே நிலை கொண்டுள்ள காற்றழுத்த தாழ்வு நிலை 48 மணி நேரத்தில் தாழ்வு மண்டலமாக மாறும் என்றும் அவர் தெரிவித்தார். இதனால் தமிழகம் மற்றும் புதுச்சேரியில் அடுத்த 24 மணி நேரத்தில் மழை பெய்யும் என்றும் அவர் கூறினார். கோயம்புத்தூர், நீலகிரி உள்ளிட்ட மாவட்டங்களில் கனமழை பெய்யும் என்றும், சென்னையில் வானம் மேகமூட்டத்துடன் காணப்படும் எனவும் அவர் குறிப்பிட்டார். கடந்த 24 மணி நேரத்தில் அதிக அளவாக விருதுநகரில் 80 மில்லிமீட்டரும், சென்னை, காஞ்சிபுரம், மதுரை உள்ளிட்ட இடங்களில் 70 மில்லிமீட்டர் மழையும் பதிவாகியிருப்பதாக வானிலை மைய இயக்குநர் ஸ்டெல்லா கூறினார். வங்கக்கடலில் நிலை கொண்டுள்ள காற்றழுத்த தாழ்வு பகுதியால் சென்னையின் பல இடங்களில் இன்றும் விட்டுவிட்டு மழை பெய்தது. நடா புயலின் தாக்கம் காரணமாக தமிழகம் மற்றும் புதுச்சேரியில் 2 நாட்களுக்கு மழை நீடிக்கும் என ஏற்கனவே சென்னை வானிலை ஆய்வு மையம் அறிவித்திருந்தது. இதனிடையே அந்தமான் பகுதியில் புதிய காற்றழுத்த தாழ்வு நிலையால் மழை நீடிக்கும் என்றும் தெரிவித்துள்ளது. இதனால் சென்னை மற்றும் புறநகர் பகுதிகளில் காலையிலிருந்தே விட்டுவிட்டு மழை பெய்தது. சென்னையில் போரூர், மயிலாப்பூர், மந்தைவெளி, தாம்பரம் உள்பட நகரின் பல்வேறு பகுதிகளில் இன்று காலை மழை பெய்தது. ஊழலுக்கு எதிரான மத்திய அரசின் நடவடிக்கைகளை எதிர்க்கட்சியினர் விமர்சித்து வருவதாக பிரதமர் மோடி குற்றம் சாட்டியுள்ளார். உத்தரப்பிரதேச மாநில பேரவைக்கு அடுத்த ஆண்டு தேர்தல் நடைபெறுகிறது. இதனையொட்டி மொராதாபாத்தில் நடைபெற்ற தேர்தல் பிரச்சார பொதுக்கூட்டத்தில் பிரதமர் மோடி பங்கேற்றார். அப்போது பேசிய அவர், நாட்டில் நிலவும் வறுமையை ஒழிப்பதே மத்திய அரசின் நோக்கம் என தெரிவித்தார். நாடு வளர்ச்சியடைந்தால்தான் அனைவருக்கும் மருத்துவம், கல்வி கிடைக்கும் என்றும் மோடி குறிப்பிட்டார். சுதந்திரம் பெற்ற 70 ஆண்டுகளுக்கு பிறகும் பல்வேறு கிராமங்கள் இன்னமும் மின்வசதி பெறவில்லை என்றும் அவர் கூறினார். ஊழலுக்கு எதிராக மேற்கொள்ளும் நடவடிக்கைகளை எதிர்க்கட்சியினர் விமர்சித்து வருவதாகவும் மோடி குறிப்பிட்டார். பஞ்சாப் மாநிலம் பதான்கோட்டில் ஊடுருவ முயன்ற பயங்கரவாதி ஒருவரை பாதுகாப்பு படையினர் சுட்டுக் கொன்றனர். பதான்கோட் அருகே பயங்கரவாதிகள் ஊடுருவ முயற்சிப்பதாக தகவல் கிடைத்தது. இதனையடுத்து அந்த பகுதியை சுற்றி வளைத்த பாதுகாப்பு படையினர் தீவிர கண்காணிப்பில் ஈடுபட்டனர். அப்போது முகமூடி அணிந்து பதுங்கியிருந்த 4 பயங்கரவாதிகள் துப்பாக்கியால் சுட்டனர். இதற்கு எதிர்த்தாக்குதல் நடத்திய போது பயங்கரவாதி ஒருவர் சுட்டுக் கொல்லப்பட்டார். தப்பி ஓடிய மற்றவர்களை தேடும் பணி தீவிரப்படுத்தப்பட்டுள்ளது. கடந்த ஜனவரி மாதம் பதான்கோட் விமானப்படை தளத்தில் பயங்கரவாதிகள் நடத்திய தாக்குதலில் 7 வீரர்கள் மரணம் அடைந்ததும் குறிப்பிடத்தக்கது. காஷ்மீரில் ராணுவத்தினருக்கும் பயங்கரவாதிகளுக்கும் இடையே நடைபெற்ற துப்பாக்கி சண்டையில் தப்பியோடிய 2 பேரை தேடும் பணியில் பாதுகாப்பு படையினர் ஈடுபட்டுள்ளனர். காஷ்மீரில் உள்ள குல்காம் மாவட்டத்தில் நேற்று இரவு பயங்கரவாதிகள் திடீர் தாக்குதல் ஈடுபட்டனர். இதற்கு ராணுவத்தினரும் தக்க பதிலடி கொடுத்தனர். ராணுவத்தினருக்கும் பயங்கரவாதிகளுக்கும் இடையே கடும் துப்பாக்கி சண்டை பல மணி நேரம் நீடித்தது. அப்போது தாக்குப்பிடிக்க முடியாமல் 2 பயங்கரவாதிகள் தப்பியோடினர். அவர்களை தேடும் பணியில் பாதுகாப்பு படையினர் முனைப்புடன் ஈடுபட்டனர். இருதரப்புக்கும் இடையே நடைபெற்ற துப்பாக்கி சண்டையில் அந்த பகுதியைச் சேர்ந்த ஒருவர் பலியானார். கடந்த 3 நாட்களில் 2வது முறையாக பயங்கரவாதிகள் தாக்குதலில் ஈடுபட்டனர் என்பதும் குறிப்பிடத்தக்கது. திருச்சி துறையூர் வெடிமருந்து தொழிற்சாலையில் நேரிட்ட வெடிவிபத்து தொடர்பாக 5 பேர் கைது செய்யப்பட்டுள்ளனர். தொழிற்சாலையின் உரிமமும் ரத்து செய்யப்பட்டுள்ளது. திருச்சி மாவட்டம் துறையூரை அடுத்த முருங்கப்பட்டியில் உள்ள தனியார் வெடிமருந்து தொழிற்சாலையில் 2 நாட்களுக்கு முன்பு வெடிவிபத்து ஏற்பட்டது. இதில் ஒப்பந்த தொழிலாளர்கள் 19 பேர் பலியானார்கள். பலர் படுகாயமுற்றனர். விபத்தில் இறந்தவர்களின் உடல் பாகங்கள் சேகரிக்கும் பணியினை தீயணைப்புத் துறையினரும் மருத்துவ பணியாளர்களும் மேற்கொண்டனர். விபத்து தொடர்பாக தொழிற்சாலையில் பணியாற்றிய பொறியாளர், திட்ட இயக்குநர் உள்ளிட்ட 5 பேரை சிபிசிஐடி காவல்துறையினர் கைது செய்தனர். தொழிற்சாலையின்
உரிமமும் ரத்து செய்யப்பட்டது. போபாலில் யூனியன் கார்பைட் தொழிற்சாலையில் ஏற்பட்ட விஷவாயு கசிவால் பேரழிவால் பாதிக்கப்பட்டவர்கள் இழப்பீடு வழங்கக் கோரி பேரணியில் கலந்து கொண்டனர். 1984 December 3 போபால் யூனியன் கார்பைடு இந்தியா நிறுவனத்திலிருந்து நச்சுவாயு வெளியேறியதால் 500,000+ அதிகமானோர் பாதிக்கப்பட்டனர். விஷவாயு கசிவால் நேரடியாக தாக்கப்பட்டும் பல்வேறு நோய்களுக்கு ஆளாகியும் 8,000+ அதிகமானோர் பலியானார்கள். முக்கிய குற்றவாளியாக அறிவிக்கப்பட்ட போபால் நிறுவனத்தின் செயல் அலுவலர் வாரன் ஆண்டர்சனை இந்தியாவிடம் ஒப்படைக்க அமெரிக்கா மறுத்து வந்த நிலையில் அவர் காலமானார். யூனியன் கார்பைட் நிறுவனத்தை வாங்கிய டவ் கெமிக்கல்ஸ் நிறுவனம் இழப்பீடு வழங்க மறுத்து வருகிறது. இதனால் பாதிக்கப்பட்டோர் இழப்பீடு கோரி பல்வேறு போராட்டங்களில் ஈடுபட்டு வருகின்றனர். விஷவாயு கசிவு பேரழிவு ஏற்பட்டதன் 32 நினைவு நாளையொட்டி பாதிக்கப்பட்டவர்கள் இழப்பீடு வழங்க கோரி போபாலில் தீப்பந்தங்களை கையில் ஏந்தியவாறு பேரணியில் கலந்து கொண்டனர். நாடு முழுவதும் இன்று நடைபெற்ற குடிமை பணிகளுக்கான முதன்மை தேர்வினை 15,000+ அதிகமானோர் எழுதினர். அகில இந்திய அளவில் IPS, IAS உள்ளிட்ட 24 வகை பணிகளுக்கான தேர்வுகளை மத்திய அரசு பணியாளர் தேர்வு வாரியம் நடத்துகிறது. மொத்தம் 1,079 பணியிடங்களுக்கான முதல் நிலை தேர்வை நாடு முழுவதும் 900,000 பேர் எழுதினர். தமிழகத்தில் 17,000 பேர் எழுதினர். கடந்த September 16 வெளியிடப்பட்ட முதல் நிலை தேர்வில் அகில இந்திய அளவில் 15,445 பேர் தேர்ச்சி பெற்றனர். இவர்கள் அனைவரும் தற்போது முதன்மை தேர்வினை எழுதுகின்றனர். சென்னையில் எழும்பூர் மாநில மகளிர் மேல்நிலைப்பள்ளி, காயதே மில்லத் அரசு கல்லூரி, அசோக் நகர் மகளிர் மேல்நிலைப்பள்ளி, லேடி வெலிங்டன் மேல்நிலைப் பள்ளிகளில் அமைக்கப்பட்ட மையங்களில் தேர்வுகள் நடைபெறுகின்றன. முதல் நாளான இன்று நடைபெற்ற கட்டுரைத்தாள் தேர்வு எளிதாக இருந்ததாக தேர்வு எழுதியவர்கள் குறிப்பிட்டனர். இந்த தேர்வுகள் வரும் 9 வரை நடைபெறுகின்றன. கச்சத்தீவு அந்தோனியார் ஆலய திறப்பு விழாவுக்கு 3 படகுகளில் 100 மீனவர்களுடன் கலந்து கொள்ள அனுமதிக்குமாறு ராமேஸ்வரம் ஆலய பங்கு தந்தை வேண்டுகோள் விடுத்துள்ளார். கச்சத்தீவில் 1 கோடி ரூபாய் செலவில் புதிய அந்தோனியார் ஆலயம் கட்டப்பட்டு வரும் 7 திறப்பு விழா நடைபெறவுள்ளது. யாழ்ப்பாணம் மறை மாவட்ட ஆயர் ஜஸ்டின் பெர்னார்ட் ஞானப்பிரகாசம் தலைமையில் நடைபெறும் விழாவில் கலந்து கொள்ளுமாறு ராமேஸ்வரம் பங்கு தந்தைக்கு அழைப்பு விடுக்கப்பட்டுள்ளது. தொலைபேசி மூலம் அவருடன் பேசிய யாழ்ப்பாணம் மறை மாவட்ட ஆயர், கடல் பகுதி சீற்றத்துடன் காணப்படுவதால் விமானம் மூலம் இலங்கை வந்து கச்சத்தீவு ஆலய திறப்பு விழாவில் கலந்து கொள்ளுமாறு அழைப்பு விடுத்துள்ளார். இதுபற்றி செய்தியாளர்களுடன் பேசிய ராமேஸ்வரம் பங்கு தந்தை சகாயராஜ், விமானம் மூலம் சென்று பங்கேற்க இயலாது என்றும், 100 மீனவர்களுடன் படகுகளில் சென்று பங்கேற்க அனுமதிக்க வேண்டும் என்றும் கோரிக்கை விடுத்துள்ளதாக தெரிவித்தார். திருவண்ணாமலையில் கார்த்திகை தீப திருவிழா கொடியேற்றத்துடன் தொடங்கியது. விவரம் விளம்பர இடைவேளைக்கு பிறகு. திமுக முன்னாள் அமைச்சர் கோசி மணியின் உடலுக்கு திமுக பொருளாளர் மு க ஸ்டாலின் மற்றும் கட்சித் தலைவர்கள் தொண்டர்கள் அஞ்சலி செலுத்தினர். திமுக முன்னாள் அமைச்சரும் கட்சியின் உயர்நிலை செயல் திட்டக்குழு உறுப்பினருமான கோசி மணி உடல் நலக்குறைவு காரணமாக கும்பகோணத்தில் உள்ள தனியார் மருத்துவமனையில் நேற்று இரவு காலமானார். அவருக்கு வயது 87. கோசி மணியின் உடல் தஞ்சாவூர் மாவட்டம் ஆடுதுறையில் உள்ள அவருடைய இல்லத்தில் மக்களின் அஞ்சலிக்காக வைக்கப்பட்டுள்ளது. அவரது உடலுக்கு திமுக பொருளாளர் மு க ஸ்டாலின், டி ஆர் பாலு உள்ளிட்டோர் அஞ்சலி செலுத்தினர். சேலம் உருக்காலையை தனியாருக்கு தாரை வார்க்கும் முயற்சியை கண்டித்து சேலத்தில் வரும் 12 ஆர்ப்பாட்டம் நடத்த இருப்பதாக தமிழ் மாநில காங்கிரஸ் தலைவர் வாசன் தெரிவித்துள்ளார். சென்னையில் இன்று செய்தியாளர்களை சந்தித்த தமிழ் மாநில காங்கிரஸ் தலைவர் ஜி கே வாசன், ஜல்லிக்கட்டு மற்றும் காவிரி பிரச்சினையில் தமிழகத்தின் அனைத்து கட்சிகளும் நாடாளுமன்றத்தில் ஒருமித்து குரல் கொடுக்க வேண்டும் என்று கூறினார். 1,000 ரூபாய், 500 ரூபாய்கள் செல்லாது என்ற அறிவிப்பால் மக்கள் கடும் அவதிப்படுவதாகவும், சுங்கச்சாவடிகளில் மீண்டும் கட்டணம் வசூலிக்கப்படுவதை நிறுத்தி அதற்கு உரிய கால அவகாசம் அளிக்க வேண்டும் எனவும் வாசன் கோரிக்கை விடுத்தார். சிம்ஸ் மருத்துவமனையும் ப்ரோபயோட்டிக் சுகாதாரம் மற்றும் நோய் எதிர்ப்பு அமைப்பு சார்பில் சென்னையில் நடைபெற்று வரும் 2 கருத்தரங்கில் ஏராளமான மருத்துவர்கள் பங்கேற்றனர்.
ப்ரோபயோட்டிக்ஸ் எனப்படும் நுண் உயிரிகள் குறித்து பல்வேறு ஆராய்ச்சிகள் நடத்தப்பட்டு வருகின்றன. இது தொடர்பான 2 நாள் பன்னாட்டு கருத்தரங்கம் சென்னையில் இன்று தொடங்கியது. சென்னை வடபழனி சிம்ஸ் மருத்துவமனை சார்பில் நடைபெற்று வரும் இந்த கருத்தரங்கில் ஐரோப்பா மற்றும் ஜப்பான் உள்ளிட்ட நாடுகளைச் சேர்ந்த மருத்துவர்களான புரூனோ பேட், ரஃபேல் மொரிஜ், சேசி கேரன் உள்பட 180 மருத்துவ ஆராய்ச்சியாளர்கள் கலந்து கொண்டனர். இந்த கருத்தரங்கில் கலந்து கொண்டு பின்னர் செய்தியாளர்களுடன் பேசிய சிம்ஸ் மருத்துவமனையின் குடல் மற்றும் இறைப்பை வல்லுநர் ராமகிருஷ்ணா, உடலுக்கு நன்மை தரும் நுண் உயிரிகள் கலந்த உணவு வகைகளை உண்பதன் மூலம் நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகரிக்கலாம் என குறிப்பிட்டார். மதுரையில் பார்வையற்றோர் ஆசிரியர்கள் சங்கம் சார்பில் நடைபெற்ற கூட்டத்தில் பதவி உயர்வில் 3% இடஒதுக்கீடு வழங்கக்கோரி தீர்மானம் நிறைவேற்றப்பட்டது. பன்னாட்டு மாற்றுத்திறனாளிகள் நாளையொட்டி மதுரையில் பார்வையற்றோர் ஆசிரியர்கள் சங்கம் சார்பில் மாவட்ட அளவிலான கூட்டம் நடைபெற்றது. பார்வையற்றோருக்கான தேசிய அடையாள அட்டையை அனைத்து துறை பயன்பாட்டிற்கும் கொண்டுவர நடவடிக்கை எடுக்க வேண்டும். பேராசிரியர்களுக்கு வழங்கப்படுவது போன்று ஆசிரியர்களுக்கும் உபகரணங்களுக்கான நிதியை உயர்த்தி வழங்க வேண்டும். பதவி உயர்வில் 3% இடஒதுக்கீட்டை அமல்படுத்த வேண்டும் என்பன போன்ற கோரிக்கைகள் வலியுறுத்தப்பட்டன. இந்த ஆலோசனைக் கூட்டத்தில் 10ஆம் வகுப்பு மற்றும் +2 தேர்வில் அதிக மதிப்பெண் பெற்ற மாணவ மாணவிகளுக்கு பரிசுகள் வழங்கப்பட்டன. திருவாரூர் அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில் பிரசவமான பெண்ணிற்கு ரத்தம் மாற்றி செலுத்தப்பட்டதால் கூமா நிலையில் இருப்பதாக உறவினர்கள் புகார் தெரிவித்துள்ளனர். திருவாரூர் மாவட்டம் செருவண்டூர் கிராமத்தைச் சேர்ந்த விவசாயி நாகராஜனின் மனைவி கமலா பிரசவத்திற்காக திருவாரூர் அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில் கடந்த 23ஆம் தேதி அனுமதிக்கப்பட்டார். கடந்த 25ஆம் தேதி பெண் குழந்தை பிறந்த நிலையில் ஒரு வாரம் கழித்து ரத்தம் குறைவாக இருப்பதாக கூறி ரத்தம் செலுத்தியுள்ளனர். அதனையடுத்து கமலா கோமா நிலைக்கு சென்றுவிட்டார். அவருக்கு பி நெகட்டிவ் ரத்தத்திற்கு பதிலாக பி பாசிட்டிவ் ரத்தம் செலுத்தப்பட்டதாக உறவினர்கள் புகார் தெரிவிக்கின்றனர். அவரை வீட்டிற்கு அழைத்து செல்லுமாறு மருத்துவர்கள் கட்டாயப்படுத்துவதாகவும் உறவினர்கள் கூறியுள்ளனர். புதுச்சேரி கூட்டுறவு வங்கியில் விடுமுறை நாளில் மதிப்பிழந்த ரூபாய் தாள்களை மாற்றி முறைகேட்டில் ஈடுபட்ட புகாரில் வங்கி அலுவலர்கள் 4 பேர் பணியிடை நீக்கம் செய்யப்பட்டுள்ளனர். 500 மற்றும் 1000 ரூபாய் தாள்கள் மதிப்பிழந்தவையாக அறிவிக்கப்பட்டதையடுத்து கடந்த மாதம் 9 மற்றும் 10ஆம் தேதிகளில் புதுச்சேரி லாஸ்பேட்டையில் உள்ள கூட்டுறவு வங்கிகளுக்கு விடுமுறை அளிக்கப்பட்டது. விடுமுறை நாட்களில் வங்கியின் மேலாளர் குப்புசாமி, காசாளர் ரவி ஆகியோர் 3 லட்சம் ரூபாய்க்கு மதிப்பிழந்த ரூபாய் தாள்களை 50, 100 ரூபாய் தாள்களாக மாற்றிக் கொடுத்ததாக புகார் கூறப்பட்டது. இது தொடர்பாக லாஸ்பேட்டை காவல் நிலையத்தில் புகார் தரப்பட்டது. இதேபோன்று மாகி பகுதியில் உள்ள கூட்டுறவு வங்கி கிளையிலும் மேலாளர் ஷியாமலா, காசாளர் சந்தோஷ்குமார் ஆகியோர் மதிப்பிழந்த ரூபாய் தாள்களை மாற்றிக் கொடுத்ததாக புகார் கூறப்பட்டது. அவர்கள் மீது மாகி காவல் நிலையத்தில் புகார் தெரிவிக்கப்பட்ட நிலையில் நால்வரையும் பணியிடை நீக்கம் செய்து கூட்டுறவு சங்கங்களின் பதிவாளர் சிவகுமார் உத்தரவிட்டுள்ளார். சேலம் மாவட்டத்தில் நிலவும் சில்லறை தட்டுப்பாட்டை நீக்கும் வகையில் ரிசர்வ் வங்கி அனுப்பி வைத்த 1 கோடி ரூபாய் மதிப்பிலான 5 மற்றும் 10 ரூபாய் நாணயங்கள் வந்து சேர்ந்தன. புதிதாக வெளியிடப்பட்டுள்ள 2000 ரூபாய் நோட்டுகளுக்கு சில்லறை கிடைக்காமல் நாட்டின் பல பகுதிகளிலும் மக்கள் அவதிப்படும் நிலை உள்ளது. சேலம் மாவட்டத்திலும் பல வங்கிகளில் மக்களுக்கு போதிய சில்லறை வழங்க முடியாமல் தவித்தனர். அதுபற்றி ரிசர்வ் வங்கிக்கு தகவல் தெரிவிக்கப்பட்டதை அடுத்து 1 கோடி ரூபாய் மதிப்பிலான 5 மற்றும் 10 ரூபாய் நாணயங்கள் கண்டெய்னர் லாரி மூலம் வந்து சேர்ந்தது. இவை வங்கிகளுக்கு பிரித்து அனுப்பப்பட உள்ளன. இந்த நிலையில் நீண்ட நாட்களாக புழக்கத்தில் இல்லாத 1 ரூபாய் மற்றும் 2 ரூபாய் தாள்களும் வங்கிகளுக்கு வழங்கப்பட உள்ளன. இதனிடையே சில்லறை நாணயங்களுக்கு பதிலாக ரூபாய் தாள்களை வழங்கினால் தங்களது அவதி குறையும் என பல்வேறு தரப்பினரும் கருத்து தெரிவித்துள்ளனர். ஈரோடு மாநகராட்சிக்குட்பட்ட பல்வேறு பகுதிகளில் சாலைகளை சீரமைக்க வலியுறுத்தி வணிகர்கள் கடையை அடைத்து போராட்டத்தில் ஈடுபட்டனர். ஈரோடு மாநகராட்சிக்குட்பட்ட 28ஆவது வார்டு பகுதியான கொங்கலம்மன் கோவில் பகுதியில் 500க்கும் அதிகமான சிறு மற்றும் பெரு வணிக நிறுவனங்கள் செயல்பட்டு வருகின்றன. மாவட்டத்தின் மையப்பகுதியில் அமைந்துள்ள இந்த வணிக நிறுவனங்களில் ஏராளமான சிறு வணிகர்கள் அத்தியாவசிய பொருட்களை வாங்கிச் செல்கின்றனர். 6 மாதங்களுக்கு முன்பு பாதாள சாக்கடை திட்டத்தின் மூலம் தோண்டப்பட்ட பள்ளங்கள் மூடப்படாததால் சரக்கு வாகனங்கள் வந்து செல்வதற்கு பல்வேறு இன்னல் ஏற்பட்டுள்ளது. இதனால் 500க்கும் அதிகமான வணிகர்கள் மாநகராட்சி நிர்வாகத்திற்கு தங்களது எதிர்ப்பை தெரிவிக்கும் வகையில் கடையடைப்பு போராட்டத்தில் ஈடுபட்டனர். நேதாஜி சுபாஷ் சந்திரபோஸ் அமைத்த இந்திய தேசிய ராணுவத்தில் பணியாற்றிய வேலூர் மாவட்டம் ஆம்பூரை சேர்ந்த கோவிந்தம்மாள் நேற்று 90ஆவது வயதில் காலமானார்.
வேலூர் மாவட்டம் ஆம்பூரை சேர்ந்த கோவிந்தமாலை வேலை காரணமாக அவரது தந்தை முனிசாமி மலேசியாவிற்கு அழைத்து சென்றார். மலேசியாவில் மலாக்கா பிராந்தா என்ற இடத்தில் நேதாஜி உரையாற்றிய போது அதனை கேட்ட கோவிந்தம்மாள் அந்த இடத்திலேயே ராணுவ நிதியாக தான் அணிந்திருந்த 6 பவுன் தங்க வளையலை கழற்றி கொடுத்தாராம். பிறகு திருமணத்தின் போது தாய் வீட்டு சீதனமாக கிடைத்த 1 ஏக்கர் ரப்பர் தோட்டத்தையும் INAவிற்கு நன்கொடையாக கொடுத்துள்ளார் கோவிந்தம்மாள். INA ராணுவத்தில் பெண்களுக்கு என ஜான்சிராணி ரெஜிமெண்ட் ஏற்படுத்திய போது 1943 அதில் சிப்பாயாக கோவிந்தம்மாள் சேர்ந்தார். 1000 பெண்கள் கொண்ட அந்த படையில் 100 பேர் தேர்வு செய்யப்பட்டு பல்வேறு ரக துப்பாக்கிகள் சுடும் கடுமையான பயிற்சி அளிக்கப்பட்டது. அந்த 100 பேரில் ஒருவராக தேர்வு செய்யப்பட்டு பயிற்சி பெற்றவர் கோவிந்தம்மாள். இந்திய தேசிய ராணுவத்தில் நேர்மையாக பணியாற்றியதன் காரணமாக நேதாஜியிடம் இவர் பாராட்டும் பெற்றுள்ளார். 1949 கணவருடன் ஆம்பூருக்கு வந்த கோவிந்தம்மாள் ஒரு பள்ளியில் மதிய உணவு சமைத்தல், மாவு மில்லில் வேலை என பல்வேறு வேலைகளை செய்து வந்தார். சொந்த வீடு கூட இல்லாமல் மாநில அரசு வழங்கும் ஓய்வூதியத்தை வாங்கி வாழ்ந்து வந்த கோவிந்தம்மாளுக்கு 4 மகள்கள் மற்றும் 1 மகன் உள்ளனர். கடந்த 1 வாரமாக உடல் நலம் குன்றியிருந்த அவர் நேற்று காலமானார். அவரது இறுதிச் சடங்கு இன்று மாலை ஆம்பூர் கிருஷ்ணாபுரம் மயானத்தில் நடைபெறவுள்ளது. ராமேஸ்வரம் மீன்பிடி துறைமுகத்தில் கடல் சீற்றம் காரணமாக 10க்கும் மேற்பட்ட படகுகள் சேதமடைந்தன. நடா புயல் சீற்றம் காரணமாக ராமேஸ்வரம் மீன்பிடி துறைமுகத்தில் 800க்கும் மேற்பட்ட விசைப்படகுகள் கரையில் நிறுத்தப்பட்டுள்ளன. இந்நிலையில் நேற்றிரவு வீசிய பலத்த சூறைக்காற்றால் 10க்கும் மேற்பட்ட விசைப்படகுகள் ஒன்றின் மீது ஒன்று மோதி சேதமடைந்தன. ஒருபுறம் பணத்தட்டுப்பாடு மற்றும் இலங்கை அத்துமீறல்கள் காணப்படும் நிலையில் தற்போது கடல் சீற்றம் காரணமாக விசைப்படகுகள் சேதமடைந்திருப்பது மீனவர்கள் மத்தியில் சோகத்தை ஏற்படுத்தியுள்ளது. மத்திய மாநில அரசுகள் பாதிக்கப்பட்ட மீனவர்களுக்கு உரிய நிவாரணம் வழங்க வேண்டும் என மீனவர்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். கோபிச்செட்டிப்பாளையம் அடுத்த கூகலூர் பகுதிகளில் பழுதான சாலைகளை சீர் செய்யாமல் நல்ல முறையில் உள்ள சாலைகளை புதுப்பிக்க எடுக்கும் நடவடிக்கைக்கு அப்பகுதி மக்கள் கண்டனம் தெரிவித்துள்ளனர். ஈரோடு மாவட்டம் கோபிச்செட்டிப்பாளையம் அருகே உள்ள கூகலூர் பகுதியில் வயல்வெளிக்கு செல்லும் சுமார் 2 கிலோமீட்டர் நீள தார் சாலையை புதுப்பிக்க அந்தியூர் சட்டப்பேரவை உறுப்பினர் தொகுதி மேம்பாட்டு நிதியிலிருந்து 6 லட்சம் ரூபாய் ஒதுக்கீடு செய்யப்பட்டது. இதற்காக அடிக்கல் நாட்டப்பட்டு பணிகள் நடைபெற்று வருகிறது. ஆனால் கூகலூர் முதல் தாழைக்கொம்பு புதூர் வரை உள்ள முதன்மை சாலை கடந்த 5 ஆண்டுகளாக குண்டும் குழியுமாக உள்ளது. இங்கு பேருந்துகள் கூட செல்ல முடியாத நிலை ஏற்பட்டுள்ளது. இந்நிலையில் நன்றாக இருக்கும் தார் சாலையை புதுப்பிக்க 6 லட்சம் ரூபாய் நிதி ஒதுக்கீடு செய்து அரசு பணம் வீணடிக்கப்படுவதாக பகுதி மக்கள் குற்றம் சாட்டுகின்றனர். ஈரோடு மாவட்டம் முழுவதும் 3வது நாளாக பரவலாக மழை பெய்து வருவதால் விவசாயிகள் பொதுமக்கள் மகிழ்ச்சியடைந்துள்ளனர். கடலூர் வேதாரண்யம் அருகே நடா புயல் நேற்று காலை கரையை கடந்தது. இந்நிலையில் ஈரோடு மாவட்டத்தில் 3வது நாளாக தொடர்ந்து சாரல் மழை விட்டுவிட்டு பெய்து வருகிறது. கடும் குளிரால் பொதுமக்கள் பாதிக்கப்பட்டுள்ளனர். தொடர் மழை காரணமாக நிலத்தடி நீர்மட்டம் உயரும் என்பதால் விவசாயிகள் மகிழ்ச்சியடைந்துள்ளனர். நீலகிரி மாவட்டம் உதகையில் லேசான சாரல் மழை பெய்தது. சாரல் மழையால் கடும் குளிர் ஏற்பட்டு மக்கள் தவிக்கின்றனர். நீலகிரி மாவட்டத்தில் இந்த ஆண்டு பெய்ய வேண்டிய பருவமழை பொய்த்து போனது. அதைத் தொடர்ந்து வடகிழக்கு பருவமழையும் ஏமாற்றி வருகிறது. இதனால் வனப்பகுதிகளில் கடும் வறட்சியும் குடிநீர் தட்டுப்பாடும் நிலவுகிறது. இந்நிலையில் இன்று காலை முதல் உதகையில் கடும் பனிமூட்டத்துடன் சாரல் மழையும் விடாமல் பெய்து வருகிறது. குன்னூர் கிளென்மார்கன் பகுதிகளில் 30 மில்லிமீட்டர் மழை பதிவாகியுள்ளது. மழை காரணமாக இருள் சூழ்ந்ததால் வாகன ஓட்டிகள் முகப்பு விளக்குகளை எரியவிட்டபடி வாகனங்களை ஓட்டினர். சாரல் மழை காரணமாக உதகையில் கடும் குளிர் காணப்படுகிறது. சிவகங்கை மாவட்டத்தில் பெரும்பாலான பகுதிகளில் பெய்து வரும் கனமழை சாகுபடிக்கு பெரிதும் பயனுள்ளதாக இருக்கும் என விவசாயிகள் தெரிவித்துள்ளனர். நடா புயல் கரையை கடந்ததை அடுத்து அதன் தாக்கத்தின் காரணமாக தமிழகத்தின் பல்வேறு பகுதிகளில் கனமழை பெய்து வருகிறது. சிவகங்கை, இளையான்குடி, காளையார்கோவில் உள்ளிட்ட பகுதிகளில் சாரல் மழை பெய்து வந்தது. மாவட்டத்தின் பல்வேறு பகுதிகளில் 1 மணி நேரத்திற்கும் மேலாக கனமழை பெய்தது. தற்போதைய மழையின் காரணமாக நிலத்தடி நீர்மட்டம் உயரும் என்பதால் விவசாயிகள் மக்கள் மகிழ்ச்சியடைந்துள்ளனர். திருவண்ணாமலை அருள்மிகு அருணாச்சலேஸ்வரர் திருக்கோவில் கார்த்திகை தீப திருவிழா இன்று கொடியேற்றத்துடன் தொடங்கியுள்ளது.
திருவண்ணாமலை அருள்மிகு அருணாச்சலேஸ்வரர் திருக்கோவிலில் ஆண்டுதோறும் கார்த்திகை தீப திருவிழா 10 நாள் உற்சவமாக கொண்டாடப்படுகிறது. இதனையொட்டி இன்று அதிகாலை 3:30 நடை திறக்கப்பட்டு அருணாச்சலேஸ்வரர் உண்ணாமுலை அம்மனுக்கு சிறப்பு அபிஷேக ஆராதனைகள் நடைபெற்றன. இதனைத் தொடர்ந்து விநாயகர், வள்ளி தேவானை சமேத சுப்பிரமணியர் உள்ளிட்ட உற்சவ மூர்த்திக்கு அபிஷேக ஆராதனைகள் நடைபெற்றன. பின்னர் கோவில் கொடிமரம் எதிரே பஞ்ச மூர்த்திகள் எழுந்தருளி அருள் பாலித்தனர். தொடர்ந்து சிவாச்சாரியார்கள் வேத மந்திரங்கள் முழங்க காலை 8 மணி அளவில் 64 அடி உயரமுள்ள கோவில் தங்க கொடி மரத்தில் கொடியேற்றம் நடைபெற்றது. அப்போது பக்தர்கள் அண்ணாமலைக்கு அரோஹரா என முழக்கமிட்டு அருணாச்சலேஸ்வரரை வணங்கினர். கார்த்திகை தீப திருவிழா கொடியேற்றத்தை காண ஆயிரக்கணக்கான பக்தர்கள் கோவிலில் குழுமியிருந்தனர். ஆறாவது முறையாக பன்னாட்டு விருது தடகள வீரர் உசைன் போல்ட் பெறுகிறார். விவரம் விளம்பர இடைவேளைக்கு பிறகு. முதுபெரும் தலைவர் ஃபிடல் காஸ்ட்ரோவின் இறுதி அஞ்சலி நிகழ்ச்சியில் பங்கேற்பதற்காக உலக புகழ்பெற்ற கால்பந்தாட்ட வீரர் தியாகோ மாரடோனா கியூபா வந்துள்ளார். உலகின் தலைசிறந்த கால்பந்தாட்ட வீரர்களில் ஒருவர் தியாகோ மாரடோனா. அர்ஜென்டினா நாட்டுக்காரரான மாரடோனா 1986 உலகக்கோப்பை கால்பந்து போட்டியில் அணித்தலைவராக இருந்து அர்ஜென்டினாவுக்கு வெற்றி தேடி தந்தார். கொக்கெயின் போதைப் பழக்கம் காரணமாக புகழின் உச்சியிலிருந்து வீழ்ந்த அவர் கியூபா தலைவர் ஃபிடல் காஸ்ட்ரோவின் வேண்டுகோளை ஏற்று 2004 வாக்கில் கியூபாவில் மருத்துவ சிகிச்சை பெற்று போதைப் பழக்கம் நீங்கி நலமடைந்தார். இந்நிலையில் தனது 2வது தந்தையாக கருதப்படும் ஃபிடல் காஸ்ட்ரோவுக்கு அஞ்சலி செலுத்த மாரடோனா தற்போது கியூபா வந்துள்ளார். பன்னாட்டு தடகள சம்மேளனத்தின் 2016 சிறந்த வீரருக்கான விருதை புகழ்பெற்ற தடகள வீரர் உசைன் போல்ட் பெற்றுள்ளார். 2008 ஒலிம்பிக் போட்டிகளில் பங்கேற்று வரும் போல்ட் 100 மீட்டர் ஓட்டத்தில் 3 தங்கம், 200 மீட்டர் ஓட்டத்தில் 3 தங்கம் என 9 பதக்கங்களை பெற்றுள்ளார். இந்த சாதனை ஒலிம்பிக் வரலாற்றில் உடைக்க முடியாத ஒன்றாக அமைந்துள்ளது. இதனிடையே பன்னாட்டு தடகள சம்மேளனத்தின் 2016 சிறந்த வீரருக்கான விருதையும் உசைன் போல்ட் பெற்றுள்ளார். இதே விருதை 2008, 2009, 2011, 2012, 2013 உசைன் போல்ட் பெற்றுள்ளார் என்பதும் நினைவு கூறத்தக்கது. கோயம்புத்தூரில் நடைபெற்ற பார்வையற்றோர்களுக்கான கிரிக்கெட் போட்டியினை ஏராளமானோர் கண்டுகளித்தனர். தமிழ்நாடு பார்வையற்றோர் கழகம் மற்றும் தன்வார் அமைப்பின் சார்பில் இந்த கிரிக்கெட் போட்டிக்கு ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது. கரூர், சேலம், தஞ்சாவூர் மாவட்டங்களைச் சேர்ந்த வீரர்கள் 3 மண்டல அணிகளாக பங்கேற்றுள்ளனர். 20 ஓவர் போட்டிகளாக லீக் மற்றும் நாக் அவுட் முறையில் நடத்தப்படும் இந்த போட்டி 2 நாட்கள் நடைபெறுகின்றன. இந்த போட்டியில் 14 வீரர்கள் கலந்து கொண்டு ஒலி எழுப்பும் பிளாஸ்டிக் பந்துகள் செல்லும் திசையை அறிந்து பந்தை தடுத்து விளையாடினர். இறுதிப் போட்டியில் வெற்றி பெறும் அணி மாநில அளவிலான போட்டியில் கலந்து கொள்ளும் என போட்டியின் ஒருங்கிணைப்பாளர் தெரிவித்துள்ளார். மண்டல அளவிலான கிரிக்கெட் போட்டியினை பார்வையாளர்கள் ஏராளமானோர் கண்டுகளித்தனர். மீண்டும் தலைப்புச் செய்திகள். வங்கக்கடலில் புதிய காற்றழுத்த தாழ்வு நிலை, தமிழகம் புதுவையில் மழை நீடிக்கும். ஊழல் ஒழிப்பு நடவடிக்கையை விமர்சிக்கும் எதிர்க்கட்சிகள், பிரதமர் மோடி குற்றச்சாட்டு. பதான்கோட்டில் பயங்கரவாதிகள் தாக்குதல், ஒருவர் சுட்டுக்கொலை, 3 பேர் தப்பியோட்டம். திருச்சி வெடிமருந்து தொழிற்சாலை உரிமம் ரத்து, விபத்து தொடர்பாக 5 பேர் கைது. இத்துடன் வேந்தரின் அந்தி மாலை தொடர் செய்திகள் நிறைவடைந்தன. மீண்டும் 7:30 மணிக்கு வேந்தரின் ஒரு நாள் ஒரு பொழுது இரவு செய்திகளில் சந்திப்போம். வணக்கம். வணக்கம்.